வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அனாலிசிஸ் தான். வர வீக்ஸில் வந்து நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் லெவல்ஸ். இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் 16800லேருந்து 17800 வரைக்கும் ட்ரேடு பண்ண வேண்டாம், நோ ட்ரேட் ஜோன் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த ரேஞ்சஸில் வந்து உங்களுக்கு அதிக வாலட்டிலிட்டி இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இப்போ அதே மாதிரி தான் இந்த வீக் நடந்திருக்கு பாருங்கள். இப்போ 16800 கிட்ட வந்து தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. இப்போ இந்த இடத்துல வந்து தான் மார்க்கெட் ரிவர்சல் ஆகிருக்கு. இப்போது இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆகலை. நீங்கள் வந்து புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு லெவலுக்கு மேலே ஒரு லெவலுக்கு கீழே எப்படினாலும் சரி அந்த கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகணுங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு வந்து ரெட் கேண்டில் இப்படி க்ளோஸ், இல்லை ஒரு க்ரீன் கேண்டிலாகவே இருக்கட்டும், இப்படி க்ளோஸ் இந்த லைனுக்கு பிலோ வந்து க்ளோஸ் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கேண்டிலும் அந்த கேண்டிலுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா தான் நீங்கள் வந்து செல் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணணும். இப்போ வந்து உள்ளுக்குள்ளே இப்போ இந்த மாதிரி ஒரு இப்படி வந்துட்டு இப்படி உள்ளுக்குள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து செல்லுக்கு போகக்கூடாது. செல் பிலோங்கிறது அந்த ஏரியா வந்து கேண்டில் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் வந்து நீங்கள் செல் பிலோ பற்றியே யோசிக்கணும். இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 16800 கீழே இருந்தால் நம்மளோட டார்கெட் 15900, அப்புறம் இடையில வந்து பார்த்தீங்கன்னா 16300. நான் ஹார்மோனிக் பேட்டர்ன் வரைஞ்சி அப்டேட் பண்ணியிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த ரேஞ்சஸ் வரைக்கும் வரும் அப்படிங்கிறதும் பார்த்திங்கன்னா, நான் இந்த ஸ்விங்குக்கு இப்போ வந்திருக்க ஸ்விங்குக்கு நான் ஃபெபு போட்டு ரிவர்சல் ஆனால் உங்களுக்கு இந்த 786 பாயிண்ட்டோ இல்லை 886 பாயிண்ட்கிட்டயோ ரிவர்சல் ஆகணுங்கிறத நான் குரூப்பில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் நேற்று. இப்போ நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். இப்போ இது ஹார்மோனிக் என்ட்ரிஸ் இதெல்லாமே அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாப் லாஸ் கிட்டாச்சு அப்படின்னா 17650 மேலே இருந்தால் 18050 அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ 615 சொன்னதுக்கு என்ன அப்படின்னா, இந்த ஸ்விங்கோட ஹை இருக்குல்லங்க, 17650 மேலே சஸ்டெயின் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இங்கே உள்ள ஜோனுக்கு தான் வந்து மார்க்கெட் மூவ் ஆகும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 786லேருந்து ரிவர்சல் ஆகி கீழே இறங்கிருச்சு. இப்போ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 200 பாயிண்ட்ஸ் கிட்டே நம்மளுக்கு டார்கெட் கொடுத்துருக்கு. இப்போது நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த இடத்துல இருக்குன்னா, ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரியான ஃபார்மேஷன் இருக்குது. இங்கே நம்மளுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இப்போ பாருங்கள், இன்வெர்ட்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ நிஃப்டி மூவ் ஆயிருக்கு. இப்போ எகெயின் வந்து இந்த 1700 வந்து சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆகிட்டு இந்த 17650 வந்து பிரேக் ஆகணும். இப்போ நீங்கள் வந்து நிஃப்டி கீழே வருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த 1700 அப்படிங்கிற ரேஞ்சஸை வந்து டச் பண்ணும். 1750 வரைக்குமே வரலாம். நீங்கள் செல் பண்ணணும் நிஃப்டின்னு நினச்சிங்க அப்படின்னா 16800 கீழே மட்டும்தான் நீங்கள் செல் ட்ரை பண்ணணும். 16800 பிரேக் ஆகாத வரைக்கும் நீங்கள் வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்கணும். செல்லை பற்றி யோசிக்கவே கூடாது. இங்கே வரைக்கும் உங்களுக்கு பேனிக் இருக்கும். ஏன்னா இப்போ இது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் அப்படிங்கிறங்காட்டி 17 15 வரைக்குமே வரும். இப்போ நம்மளுக்கான ஸ்டாப் லாஸும் 16800 தான். ஸோ இந்த லெவல் இம்பார்ட்டண்டான லெவல், இதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகுதுன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த லெவல் வந்து மேலே இருக்குது. இப்போ கண்டிப்பாக இங்கே ஒரு கேப்பையும் ஃபில் பண்ணும், இந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனையும் ஃபில் பண்ணும். இந்த 17650 பிரேக் பண்ணிவிட்டு இந்த 17800 பிரேக் பண்ணும்போது ஃபுல் ஃப்ளெஜாக மேலே மூவ் ஆகும். இப்போ நான் இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்மேஷனும் நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 17800 மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது இந்த 18:30 கிட்ட வரைக்கும் நம்மளுக்கு போகலாம். இந்த 18:30 வரைக்கும் மார்க்கெட் போகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18350 தான் வந்து ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த 17800 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 18:50 கிட்டேருந்து இந்த ஃபாலோ நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஜோன் நோட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா எகெயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு சின்ன ஜோன் இருக்குது. இப்போ இந்த பேட்டர்ன் வந்து எப்போ வேலிட் ஆகும் அப்படின்னா 17650 வந்து பிரேக் பண்ணும்போது இந்த பேட்டர்ன் வந்து வேலிட் ஆகும். இதுவும் வந்து சேம் பிளேஸ் கிட்ட தான் வந்து மீட் ஆகுது. ஸோ இந்த 1850 லெவல் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் ஜோனாக அமையிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ட்ரேட் பண்ணணும் நிஃப்டியாக அப்படின்னா
அப்சைட் வியூவில் பார்க்குறதா இருந்தால் ஸ்ட்ரிக்டாக 17,000 கிட்ட வரும்போது, இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே வரும்போது பை ட்ரை பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸ் கம்மியாக இருக்கும். எப்போ வந்து 16,800 கீழே ஒரு ரெண்டு மூணு கேண்டில் க்ளோஸ் வருதோ அப்போவே வந்து நம்ம ஷார்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். 15,900 டார்கெட், 16,800 இந்த ஸ்ட்ராங் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரேக் ஆகாத வரைக்கும் நிஃப்டி மேலே தான் வரும். மேலேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 17,650 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 17,800 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் 18,50. இந்த இடத்துலலாம் உங்களுக்கு சின்ன சின்ன ரிவர்சல்ஸ் நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. சரி, வர நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை வந்து ரொம்ப பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், அதிக வாலட்டிலிட்டிஸ் கொடுக்கறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஏன்னா இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே நியர்லி 2 weeks வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 17,700லேருந்து 16,800 வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 weeksாகவே வந்து இந்த ஜோன்ஸ்குள்ளே அதிகமாக ட்ரேட் ஆகுது நிஃப்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த டே கேண்டில்ஸ் இந்த ஜோன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேப் ஃபில்லிங் இருந்துச்சு. இது ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் சைடும் ஃபில்லாக இருக்குது. இப்போ இங்கே உள்ள ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணியிருக்கு, இங்கே உள்ள கேப்பையும் வந்து இன்னும் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ இனி அப்கமிங் டேஸில் பைக்கு போகிறதா இருந்தாலும் ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணி போங்க இன்ட்ராடேயில். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பொசிஷனல் வியூ, இதை நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, இது ஃபுல்லாகவே வந்து பொசிஷனல் வியூ. இப்போ நம்ம வந்து பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நிஃப்டியில் ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். இப்போ பேங்க் நிஃப்டியை வந்து பார்க்கலாம். இப்போ பேங்க் நிஃப்டிலையும் வந்து சேம் வியூ தான், லாஸ்ட் வீக் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் அது சேம் வியூ தான். பேங்க் நிஃப்டியில் இன்னும் வந்து டவுன் சைடும் பாசிபிள்ஸ் அதிகமாக இருக்குது, பட் நிஃப்டியோட மூமெண்ட் வர டேஸில் அப்பா இருந்தால் இதோட டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்னும் ஒரு 2 நாள் க்ளோசிங்கை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் வரைய போகிற பேட்டர்னும் எப்போ வந்து வேலிட் அப்படின்னா 636,400 பிரேக் பண்ணால் மட்டும்தான் வந்து இந்த பேட்டர்ன் வந்து வேலிட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நம்ம செல் சைடே வந்து பார்க்கணும். 16,400 ரேஞ்சஸ் பிரேக் ஆனால் தான் 34,500. இப்போ இந்த 36,400 பிரேக் ஆகாத வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்சைட் டார்கெட் தான் அதிகமாக இருக்குது. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 39,380 இங்கே உள்ள ஜோன் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து 40 இந்த ரேஞ்சஸ் கிட்ட தான் வந்து நம்ம அடுத்த டார்கெட் வந்து நமக்கு இருக்குது. இப்போ நம்ம இங்கேயே பை பண்ணாலும் நம்மளோட டார்கெட் வைக்க வேண்டிய ஏரியா 40-50 இந்த ரேஞ்சஸ் தான் வந்து நமக்கான டார்கெட். பேங்க் நிஃப்டியை வந்து இன்னும் 1-2 நாள் கேண்டிலை பார்த்துட்டு டிசைட் பண்ணலாம். டவுன் சைடுக்கு பாசிபிள்னாலும் 36,350 பிரேக் பண்ணணும். அப்போ ஒரு 2 டேஸ் கேண்டில் க்ளோசிங் பார்த்துட்டு பேங்க் நிஃப்டி ட்ரேட் செட்டப் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நிஃப்டியோட ட்ரேட் செட்டப் வந்து என்னோடய வியூ இதாக தான் இருக்குது. டவுன் சைடுக்கும் ஹார்மோனிக்ஸ் போட்டிருக்கேன். 16,800 வந்து கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த நான் போட்டிருந்த ஏற்கனவே போட்டிருந்தா ஹார்மோனிக் பேட்டர்ன் வேலிட் ஆகும், பிரேக் ஆகாத வரைக்கும் இந்த பேட்டர்ன் வேலிட் ஆகும். ஸோ ரெண்டையுமே கம்பைன் பண்ணி பார்த்து பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டியும் இதுதான் என்னோடய வியூ. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.